இந்த வீடியோ பார்க்கவருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனி இனிய வணக்கம். இனி நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், முக்கியமான ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். அதான் எடுத்துக்காட்டு 1.19. இதுக்கு முன்னாடி 2012 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இல்லை இது போன்ற கேள்விகள் அடிக்கடி 5 மதிப்பெண்க்கு வர கேள்விகள். அதனால் மிக முக்கியமான கேள்விகள், ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த காணொலி, இந்த வீடியோவை மிக பொறுமையாக பாருங்க. கேள்விக்கு போகலாமா? எடுத்துக்காட்டு 1.19, சார்பு எஃப் எங்கிறது இதிலிருந்து வரைக்கும் இருக்கு, ஆர் ரியல் நம்பர் ஆறிலிருந்து ஆர் வரைக்கும் இருக்குது. எஃப்எக்ஸ் இஸ் இக்குவல் டு 2x+7, எப்போ எக்ஸ் என்பது -2 விட சின்னதாக இருக்கும்போது. x2-2 இந்த கண்டிஷன் எப்போ எக்ஸ் என்பது -2 சமமாகவோ 3 விட சிறிய எண்ணாகவோ இருக்கும் பொழுது. ரெண்டாவது கண்டிஷன், மூன்றாவது கண்டிஷன் என்ன சொல்லுது, 3x-2 என்று சொல்லுது இல்லைங்களா. அப்போ 3க்கு எக்ஸ் என்பது 3க்கு சமமாகவோ அல்லது 3 விட பெருசாக இருந்தால் 3x-2 எடுப்போம். இதை இன்னும் டிஸ்கிரிப்ஷனாக நம்ம உள்ளே பார்க்கலாம். என்னென்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல f(4) கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது f(-2) கண்டுபிடிக்கணும், மூணாவது f(4+2f(1) கண்டுபிடிக்கணும், நான்காவது f(1-3×f(4)/f(-3) ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. சரி, நம்ம தீர்வுக்கு போகலாம். தீர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், மாணவர்கள் தவறு செய்யும் இடம் என்னென்ன அப்படின்னா, அவங்க இந்த கணக்கு நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு பாருங்கள், இந்த ப்ளஸ் கூட்டலில் கழித்தலில் தவறு அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, இதை தீர்க்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். தீர்வுக்கு போகலாம். தீர்வு என்னது, அதே ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நம்பர் லைன் போடுறோம், என்கோடு போட்டோம் சரிங்களா. அந்த என்கோடு என்ன இருக்குது, -9 இங்கிருந்தும் வந்துட்டுருக்கு, -9 to 9 வரைக்கும் போட்டிருக்கிறோம். முதல் ஸ்டெப் என்ன, எஸ் சார் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்பது -2 விட சிறியதாக இருக்கணும். எங்கே சார் இருக்குது சிறியதாக, எஸ் பாருங்கள், -2, -3, -4 என்னது எல்லாமே சிறியதாக இருக்குது இல்லைங்களா. அப்போ -2 விட சிறிய எண் -3, -4 எதை கேட்டாலும் நம்ம எதை எடுக்கணும், நாம 2x+7 என்ற ஈக்குவேஷனை எடுத்துக்கணும் சரிங்களா. இது முதல்ல புரிஞ்சிக்கணும், இது எப்போ எடுத்துக்கணுன்ட்டு. அடுத்ததாக எக்ஸ் என்பது -2 சமமாகவும் 3 விட சிறிய எண்ணாக இருக்கணும் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், ரைட். அப்போ என்னென்ன சார் உள்ளே வரும், எக்ஸின் மதிப்பு -2, -1, 0, 1, 2 இது மட்டும்தான் சார் வரும் இல்லைங்களா. இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன எழுதும், நம்ம x2-2 எடுத்துக்கணும். சரி, மூன்றாவதாக எக்ஸ் என்பது 3 விட சமமாகவோ 3க்கு சமமாகவோ அல்லது 3 விட பெரிய எண்ணாக இருக்கணும் இல்லைங்களா. அப்போ என்கோடில் எங்கே இருக்கு பாருங்கள், 3 விட பெரிய 4, 5, 6 அது போய்கொண்டே இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி வந்தால் நம்ம ஈக்குவேஷன் 3x-2 எடுத்துக்கணும் ரைட். இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த கேள்வி ஜஸ்ட் நீங்கள் சிந்திச்சு பதில் சொல்லுங்க. ஒருவேளை -4 வருது என்றால், -4 அப்போ அந்த 3 ஈக்குவேஷனில் எது எடுக்கணும், எஸ் ஃபஸ்ட் 1 2x+7 எடுக்கணும். ஒருவேளை எக்ஸின் மதிப்பு 8 வந்தால், 8ங்க சார் இருக்கு, 3rd ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, 3, 4, 5, 6, 7 போயிட்டே இருக்கும் இல்லையா, அது 8ன்னு சொல்றதுனால 3x-2 எடுக்கணும் சரியானா. இந்த பதிலுக்கு இதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட், ஏன்னா இது மாணவர்கள் புரியாமல் நின்றுவீங்க பதில். இந்த கான்செப்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒவ்வொரு பக்கத்துலையும் இந்த மேலே இருக்கிற இந்த 3 அப்படியே இருக்கும், ஏன்னா புரிதலுக்கு சுலபமாக இருக்கும் இல்லைங்களா. ரைட், ஃபஸ்ட்டு f(4) கண்டுபிடிக்கணும் சார். 4 எங்கே சார் இருக்குது, 4 எங்கே இருக்குது, 3, 4, 5, 6 மூன்றாவது ஈக்குவேஷனில் இருக்குது இல்லையா. அப்போ f(x) இஸ் ஈக்குவல் டு சார், 4 இருந்தால் எதை எடுக்கணும்னு சொல்கிறோங்க, எஸ் 4 இருந்தால் f(x) என்ன வரும், 3x-2 வரும் ரைட்டுங்களா. ஈக்குவல் டு இப்போ 3x சார் f(4) கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடணும். போட்டோம்னா
மூணு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு, பன்னெண்டு ரெண்டு போச்சுன்னா பத்து இல்லைங்களா. அப்போ எஃப் ஆஃப் நாலின் பதில் என்ன கிடைச்சி நமக்கு பத்து கிடைச்சிருக்கு. இது மிக சுலபமாக, இதில் என்ன வேணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும் அவ்வளோதான் அந்த கேள்வியெலாம் போடும்போது. ரைட், அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு, செகண்ட் கொஷின் கேட்டாங்க இல்லையா. அப்போ மைனஸ் ரெண்டு எஸ் நடுவில் இருக்கேஷன் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கணும். அப்போ எஃப் ஆஃப் மை எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார் வரும், ஆம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு வரும் இல்லைங்களா, ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் தான் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் என்ன சார் பண்ணு எக்ஸுக்கு பதிலாக, ரைட் கேள்வியில் மைனஸ் ரெண்டு கொடுத்ததுனால மைனஸ் ரெண்டு போட்டுக்கிறோம், எக்ஸ் எங்கெங்கே இருக்குதோ. அப்போ மைனஸ் ரெண்டின் ஸ்கொயர் நாலு, மைனஸ் ரெண்டு பதில் இரண்டு கிடைக்கும் இல்லைங்களா. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் இரண்டின் பதில் என்ன, ஆம் ரெண்டு. சார் மிக சுலபம், பொறுமையாக போட்டு பாருங்கள், பயிற்சி பண்ணி பாருங்கள், தவறு வரவே வராது. அடுத்ததாக மூன்றாவதுக்கு போகலாம். எஃப் ஆஃப் நாலு கூட்டல் இரண்டு பெருக்கள் எஃப் ஆஃப் ஒன்று சரிங்களா. இப்போ இதில் ரெண்டு உறுப்புகள் இருக்குது டேர்ம்ஸ். அப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மாக பார்க்கலாம். எஃப் ஆஃப் நாலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாலு எஸ் கீழே இருக்கு இல்லைங்களா. அப்போ எஃப் ஆஃப் நாலுக்கு என்ன சார் பதில் வரும், எஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டை நம்ம எடுத்துக்க போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக நாலை போட போகிறோம், மூணாங் பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பதில் நமக்கு பத்து கிடைக்க போகுது. இது ஃபஸ்ட் ஒன். அடுத்து என்ன போடணும் சார், டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒன்னை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒன்று எங்கே இருக்குது சார், ரெண்டாவது இக்வேஷனில் பாருங்கள் ஒன்று இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எடுக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒன்று போட்டுக்கிறோம், ஒன்றின் வர்க்கம் ஒன்று, ஒன்று மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு என்ன சார் வரும், எஸ் மைனஸ் ஒன்று வருது. பதில் முடிஞ்சிருச்சிங்களா, இல்லை. எஃப் ஆஃப் ஒன்று எடுத்துருக்குறோம், அதை என்ன பண்ணோம் நம்ம முதல்ல ரெண்டோட பெருக்கணும் இல்லைங்களா. அப்போ எஃப் ஆஃப் நாலுக்கு பதிலாக பத்தம் கூட்டல் இரண்டு பெருக்கள் மைனஸ் ஒன்று. அப்போ என்ன சார் வரும், பத்து மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு எட்டு. அப்போ எஃப் ஆஃப் நாலு கூட்டல் இரண்டு எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு என்ன சார் பதில் வந்தது, எட்டு வரும். மிக சுலபமாக இருக்கு இல்லைங்களா. ரைட், இது மூன்றாவது பதில். இறுதி பதிலுக்கு போயிடலாம். எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் மூணு இன்ட்டு எஃப் ஆஃப் நாலு பை எஃப் ஆஃப் மைனஸ் மூணு. இதில் பாருங்கள், இப்போ தான் நம்ம சற்று நேரத்தில் போட்டோம் முன்னாடி கேள்வியில் எஃப் ஆஃப் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று வருது இல்லைங்களா. ஸோ திருப்பி திருப்பி போட வேண்டியதில்லை ஒரே கேள்வியில். ஒருவேளை அது கொடுக்காமல் இது கொடுத்துருந்தால் கண்டிப்பாக எஃப் ஆஃப் ஒன்று போட்டாகணும். ஆனால் இப்போ நம்ம இந்த சினாரியோ என்ன, ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம போட்டு முடித்ததுனால நம்ம நேரடியாக எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்தது எஃப் ஆஃப் நாலு நம்ம போட்டுட்டோம் இல்லைங்களா, பத்து வந்தது. இப்போ நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும், எஸ் எஃப் ஆஃப் மைனஸ் மூணு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மைனஸ் மூணு பாருங்கள், ஃபஸ்ட்டு இக்குவேஷன் எது சார் இருக்கும், ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஏழுன்னு வருது இல்லைங்களா. ரைட், இதை ஃபஸ்ட் நம்ம சூஸ் பண்ண தெரியணும், எது கொடுத்துருந்தால் எந்த இக்குவேஷன் வரும்னு தெரியணும். இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன சார் போடணும், எஸ் மைனஸ் மூணு போட போகிறோம், த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன். அப்போ என்ன சார் வரணும் பதில், ஈக்குவல் டு ஒன்று வரணும். ரைட், ஒன்று வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம். கொடுத்துருக்காங்களே கேள்வியில் எஃப் ஆஃப் ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஒன்றும் மைனஸ் மூணு இன்ட்டு எஃப் ஆஃப் நாலு கேள்வி அப்படியே எழுதியிருக்கிறேன் பை மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு இருக்கிறதுனால மூணு அப்படியே எழுதிக்கிட்டு எஃப் ஆஃப் நாலுக்கு மட்டும் பதில் பத்து. ஏன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்க ஒயிட் கலரில், பத்து பை ஒன்று. ஏன்னா எஃப் ஆஃப் மைனஸ் மூணு ஒன்று கிடைக்குது. அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் முப்பது ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ஒன்று. இதுதான் சார், இது ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் திருப்பி இந்த ஆரம்பத்துலன்னு சொன்னது தான், பயிற்சி திருப்பி திருப்பி பண்ணி பாருங்கள். இதில் கவனம் மிக முக்கியமானது. கவனம் குறைவாக இருந்தது அப்படின்னா ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் ஆச்சுன்னா பதில் தவறாயிரும். இந்த காணொளி உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னால் டீச்சராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்கள் அல்லது சென்ட் பண்ணுங்கள். மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டிருந்த அனைத்து தரப்பினருக்கும் இனிய வணக்கம்.